பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை, வாங்க. அடே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மா நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தா நான் உங்க தம்பி பையன் இல்லையா. ஐயோ வண்டி போகுது உடுடாவே. அடே ஐயோ பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் முடிச்சு இழுத்தேன். என் பொழப்பையே கட்டிட்டியே ஐயா. ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது, பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த கிட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம், ஏதாவது வித்த கித்த கட்டுறானா? இது உன் பையனா? எப்படி ஒரு பிள்ளைய பத்தி என் மேல ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ண, என்ன பண்ணி நானா 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயிலை புடிச்சு கப்பலை புடிச்சு துப்பாக்கி போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி புடிச்சு ரயில் போன பொறுப்பாடு பெரியப்பா இல்லேன்னு சொல்றாங்க. இன்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா, எங்க திரும்புங்க. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காரு அண்ணா. பெரியப்பா அண்ணா, பெரியப்பா அண்ணா, பெரியப்பா புடிங்கடா. நீங்க அண்ணன் இல்ல போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளையும் தான் ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா, ஆள விடுங்கடா. மண்ட ஓட்டு முடிமடைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னப்பா இது, வடக்குல இருந்து நூலா வருது? இன்னும் 2 நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும், அடுத்த வாரம் வேஸ்டே வரும். எழுதிக்க இந்த வடையில போர்வை வருதா என்னமோ. கூட்டிட்டு இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேலை நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தான், கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான், அல்ல முடியாது. ஏன்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவையே, இந்த மூட்டையை தூக்குனாரு, அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகே கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேளுற. எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா, போயிட்டு வாங்க. அவங்க போய் ரொம்ப நேரமா மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க, ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேன் புள்ளையாடா, நீ சேன கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் உனக்கு, கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் எனக்கு, கிழங்குன்னு சொன்னா வாய்வு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போறேன்? அதுக்கு ஒரே வழி, கள்ள நோட்டு அடிப்படியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன். ஏப்பா என்ன மலை மேல ஏத்தி கூட்டிட்டு வர? மந்திரி குமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ் ஏ நடராஜன், நீ மாதுரி தேவி, வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி உன்னை புடிச்சு தள்ள போறோம். எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேசத்தான்டா இங்க கூட்டு வந்தேன். ஏன்டா அழுகுற? அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு,
இப்ப போய் ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ண போறியே, நீ எல்லாம் ஒரு மனசுனா? உன்னை திருத்தவே முடியாது. உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தாண்டா தனியா கூட்டு வந்தேன். அப்படியா? நீ மனசுதான் பேசு பேசு. ஆனா ஒண்ணுப்பா, தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும். குறிப்பா மச்சாங்கரங்கி இருக்க கூடாது. மச்சாங்கரங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது. அப்படிதான் சொல்லாதரா, மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை. எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா? பொண்ணு யாருப்பா? முருகபக்த முத்தமா இருக்க. அப்பா அவங்க வயசு என்ன? என் வயசு என்ன? அவசரப்படாதடா, அந்த அம்மாவுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன். ஓஹோ, பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனா அது சிகப்பா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன். என்ன கொடுப்பாங்களா? எனக்கும் சந்தேகம் தான். இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். நீ கருப்பு அது சிகப்பு, கருப்பு சிகப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு. லவ் பண்ணு. எனக்கு லவ் பண்ண தெரியாத. எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம், காதலிக்காக காதலன் உட்கார்ந்து இருப்பான், வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான். புல்லு தீந்து போச்சுன்னா? கல் இருக்க, கல்லை எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க? அப்ப நான் போயிட்டு வரப்பா. ஏ, இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம். இதெல்லாம் என்ன சரிபட்டு வராதப்பா. காதை கொடு. அப்படியா? இதோ இப்போ போறேன். முருகபக்த முத்தம்மா, உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். மருத மாறி கொழுந்து வாசம் என் ராசாதி உன்னுடைய நேசம். மருத மாறி அதைய கொடு. என்னையா நிக்க சொல்றீங்க? யார் நீங்க? சத்தம் போடாத. ஏன் இப்படி மிரட்ற? நகையெல்லாம் கட்டி கொடு. கொடுக்க முடியாது. என்ன செய்வ? நாங்களா எடுத்துக்குவோம். தொடாதீங்க, நான் கவரிமான் ஜாதி. கொடு கொடு. அந்த பொண்ணுதான் போயிடுச்சு. அப்புறம் ஏன் அப்படிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டையா? சரி சரி, நகைய கொடு. கொடு, முதல்ல ஒளிச்சு வச்சிருக்கே அந்த நகையை கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ. இந்தா கொடு. இது எங்க வருங்கால மாமியார் சுத்துற. அப்ப நான் வரட்டுமா? சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க, அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். கேள்வி இப்படி தேள் கொட்ட மாதிரி ஓடி வர. கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்ட பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடிங்கிட்டாங்க. நகையெல்லாம் புடிங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதேன்னு சொன்னேன் கேட்டியாடி. ஐயோ, நான் கவர கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பதற பதற தொலைச்சிட்டு நிக்கிறானே கண்டாளி. முருகா, யானை பண்டிதா, உன் திருப்புகளை பாடி பாடி சம்பாரிச்சனே. பக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. இருந்தாங்களே, அவரு வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரு அவரு. இத வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்த அம்மா, உங்க பொண்ணு கிட்ட ரெண்டு பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு குத்து விட்டேன், ரெண்டு உதவ வரைஞ்சேன், ரெண்டு மீதிட்டு இருந்துச்சேன். ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியெல்லாம் சகதிய? ஏன் பாப்பா, நான் சண்டை போட போது நீ ஓடி வரலாமா? நீங்க அவனுல அடிச்ச அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். என் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரனா? முருகா, நீ இன்னும் என்ன கைவிடல. செந்தில் குமரன்ங்கிற பேரோட வந்து நீதான் என் மகனை காப்பாத்தினியா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்துறது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க? நான் செட்டப் பண்ணி சேர்லாம் பூசிட்டு வந்தேன். என்ன செட்டப்பா? இல்ல, சண்டை போட்டு சேத்துக்குள்ளாம் விழுந்துட்டு வந்திருக்கேன். ஏன் முருகன் சொல்றீங்க? சரவண பொய்கையில் ஏறாடிய முருகன், ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன், ஞான பண்டிதன், கந்தன், சரவணன். முருகா, உண்மையிலே நீங்க பெரிய வீரன் தாங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு அது போதும், அது போதும். நான் வரட்டுமா? வாங்க. நான் வரட்டுமா? கூட உங்கதா மறந்துட்டேன். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி. அப்பா, ஆறு மணி ஒண்ணுதான் இல்ல, போன காரியம் என்னாச்சு? அப்பா, நீங்க சொன்னபடி சரசுவ காதலிச்சுட்டேன். கட்டினா உங்களைத்தான் கட்டிக்கிறோம். என்னடா கதையவே மாத்தி கொண்டு வந்திருக்க? அப்பா என்ன, ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம்? காதல் மன்னன். அதெல்லாம் வச்சாச்சுப்பா. காதல் இளவரசர். அதுவும் வச்சாச்சு. காதல் புயல். உனக்கு பிடிக்கலன்னா காதல் சூறாவளி.
இப்பவெல்லாம் பட்டம் அவங்கவங்கள கேட்டுதான் வைக்கிறது. இந்த பட்டம் எல்லாம் எப்படி கிடைக்குது? இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா. என்ன பட்டம் கட்டமணி பேசிட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுல நான் விடாத பட்டமா வால் கட்டி விட்டுருக்கேன், வால் கட்டாம விட்டுருக்கேன். இப்ப பட்டத்தை பத்தி விளக்கம் கட்டம் வாங்க. முருகபக்த முத்தம்மா யாரு? ஒரு ஏன் புருஷன் தான் முருகா. கோச்சிட்டு போனாரு, திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஏன் கோச்சிட்டு போனாரு? அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கட்டாரு, குடுக்கல பாச்சிட்டு போயிட்டாரு. நீங்க எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கோங்க, நேந்திரம் பழமே வாங்கி தர்றேன். அப்பா என் முதல்வருக்கு என்ன பழம்பா கொடுப்பேன்? பலாப்பழம் வாங்கி தர்றேன், ஒரு ஓரத்துல உட்காந்து கடிச்சு தின்னு உள்ளு குத்துமே, வாயிலேயே குத்துவேன். நீங்க சொல்லுங்க. சூர சமகாரத்துல பழுதீர்த்த முருகன், என் நகை காத்த கந்தன், உங்க மக செந்திலாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாண விஷயமா பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கோம். அப்படியா? உள்ள வாங்க, உட்காந்து பேசுவோம். நகையை காப்பாத்தி கொடுத்த நன்றியே இன்னும் மறக்காம இருக்கீங்க. நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லதான் அன்றே மறப்பது நன்று. ரொம்ப நாளா உடம்பு சரி இல்லாம இருந்தீங்களோ? ஆமா, மூணு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, 2000 வருஷமா குரலை காப்பாத்திட்டு வர்றோம். நீங்க குரல் சொல்லும் போது திடீர்னு 4வது அட்டாக் வந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கங்க, வள்ளுவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். பஞ்ச நெருப்பு பக்கத்திலேயே இருக்கு, பத்திக்க போகுது. பத்திக்க போகுதா? இங்க பாருங்க, தீ பிடிச்சே எரியுது. அணங்க 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 அடியே என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். சொல்லு. உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி. என்ன என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். 20, 23, 24, 24 எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 தேரும். ஆமா, இந்த சைடுல 2 தொங்குதே. எது? ஜிமிக்கி. அது எவ்வளவு? 2 பவுன். ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எனக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது? கணக்க புள்ள பரம்பரை. உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம். இது எங்க அப்பாட சொல்லாட்ட உதப்பா. ஐயோ, இதை விட்டு வேற ஏதாவது பேசுங்க. அம்மா அம்மா, முருகா மீங்கடா மீங்கடா மீங்களா, என் முன்னாடி நிக்கிறீங்க. முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா முருகா. யாரது? தரசு, கதை தரடி. நடக்காது. பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள்ள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லும் வைக்கல தானா? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள்ள பசியாரணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா. மாப்பிள்ள, நீங்க மான்ல தான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி. என்ன தோல் சம்பந்தி? தோல் இல்லாத சம்பந்தி. சும்மா இருக்க மாட்டானி. மாப்பிள்ள, இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு, நீ காவிதான் கட்டிக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும்
நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது. மறந்துட்டேன். யசவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற, பாலை இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளிகள்னு போட்டுவிலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிடறது வாய் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு. என்ன தயக்கற, காலங்காத்துல கடமாரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்தர் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனி ஆண்டி செல்வம், வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க. வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க. உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காரருடைய மவன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மானா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கும் இல்ல? ஆமா. வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு கூலிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி, இந்த சுவிட்சை போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவரும் வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. தும்மா துண்டு தைய கடை, மிஞ்சி மிஞ்சி போனா ஊட்டி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாய திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு. ஏயா, பால் வாங்கிட்டு வர வேலை நடமாயா? என்னையா கேள்வி கேட்கிற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன் நான். நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வர்றேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயலுக்கு தானே செய்யுங்களா வேலையே? முதேவி, காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கேடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல விளக்குறேன், அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் தண்டை சொல். போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயலுகளை சொல்ற. அதான பார்த்தேன், ஊர்ல எவனை தண்டை சொல்றனாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது. முதலாளி, நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்களை அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ, எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏற தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதான், இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்குதான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டுமன்னு இடம் பார்த்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுக்கன்னாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானே? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே.
அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுகளை அளவு எடுப்பீங்களா? நான் பட்டினத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க, நான் ஜிப்பே வச்சு தப்பேன். எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். இப்படி உட்காருமா? என் முதுவு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன், நீ மட்டும் சொல்லு. கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன். வட்டிக்கடை சேர்த்த மக சக்கு, அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் வரியா? சரி போங்க, ஆசை பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. ஒண்ணுன்னா என்னணும், நாளைக்கு வரட்டும். தம்பியோ என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னைய சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி, மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. ஒட்ட, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் எல்லாம் இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலி தரமா பொழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடைய பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜாமும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா, உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க? இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க. போன மாசம் தானேப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சு பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு, அது யாருது? Thank you.
பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது. எதுவும் பேசவில்லை, எந்திரிச்சா போறோம். சிவனா, அவனை பத்தி தெரிஞ்சுதாண்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கண்டா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போடு வந்துடும். நமக்கே தச்ச வாரி இருக்கு. நாயகா வரட்டும் பாப்பா, உடம்ப பாத்துக்க. வடக்கு எங்க இருக்கு? வடக்கு தெய்யம் விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்திற்குங்க. நெருப்புங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற. எங்க போறீங்க? கடைக்கு தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காதய்யா, அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க, போங்க. எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டா. தலியா தலியா, ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா? இன்னும் நேரம் தூங்கிட்டு வர. வடக்கே கடை திறந்து கிடக்குது, கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல எந்திரா எந்திரி, இல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்ன கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா? ஐயோ முதலாளி, கடையை காணா வித்து பிடிக்கல. கடையை காணும்னு என்னைய கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்து கோழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து கோழி? கடைக்கு வழி. சம்பளத்து கோழி. அட சாமி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியட. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. வாங்க போடா. மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா பட்டம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா.